இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா ஃப்ரீ டைமாக இருக்கும்போது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம பஞ்சாங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரையராக அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் சென்னை ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரலாம் சென்னை ஆஃபீஸ்க்கும் வந்து வாங்கிக்கலாம் திருச்சி ஆஃபீஸ் வாங்கிக்கலாம் பட் முன்னாடியே சொல்லிவிட்டு வாங்க சொல்லாமல் வரும்பொழுது எங்களுக்கு சில நேரத்தில் எங்களோட அப்பாயின்மெண்ட்ஸும் இதாகிறதுனால முன்னாடியே சொல்லிவிட்டு நாங்கள் சொல்கிற டயத்துக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் அது ஒரு இதாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும்ன்றதில் சொல்ல விரும்ப விருப்பப்படுறேன் ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா திருச்சி சென்னை அதே போல் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த ஒரு நாலு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இது வந்து எங்கள் ஊர் திருச்சி அப்படிங்கிறதுனால அங்கே ஒரு ஒரு வகுப்பு நம்ம ஒன்று பண்ணலான் இருக்கோம் அது ஒன் டே ஷாப் மாதிரி பண்ணுறோம் இது பர்பஸே நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா தேவையில்லாமல் நம்மளுடைய தமிழரோட பண்பாடை மறந்துட்டு சில தேவையில்லாத விஷயங்களில் நம்பி ஏமாந்து போனவங்களுக்கும் அதே போல் நம்மளுடைய தொ நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் எங்ககிட்ட பணம் கட்டி ஜாதகம் பார்த்து பண்ணவங்களுக்கும் எங்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து நம்ம முன்னுரிமை தரோம் ஸோ இந்த இதை வந்து நம்ம யாராக நம்ம ஃபெப்ரவரி மாத கடைசியில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் திருச்சி இதில் யாருக்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஒன் டே இதை நான் சொல்கிறேன் அது ஒரு ஹோட்டலில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம் அது எப்படி எவ்வளோ பேர் வரீங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பிளான் பண்ணலான் இருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒருவேளை விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து என் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம் மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் உங்களுக்கு சொல்லுவோம் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரும்பொழுது இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளில் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கே புரியாது இது இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் குடும்பத்தில் கூட யாராவது இருக்கலாம் அப்படிங்கும்போது நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க கோவம் வரும்போது அவங்களுக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு அவங்களுக்கே புரியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் ரொம்ப எடுத்து தெரிஞ்சு பேசிட்டேனோ ரொம்ப கோவப்படுறேனோ அன்வாண்டடா அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு கோவப்படுறத ஒத்துக்காமலே சில பேர் அடாமெண்ட்டாக இருப்பாங்க இந்த மாதிரி எதா இருந்தாலும் நான் பண்ணுறது தான் கரெக்ட் நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு வேலை அவங்க குடும்பத்தில் யாராக இருந்தால் உங்கள் குடும்ப நபர்களாக இருக்கிறவங்க இந்த பூஜைகளை மனசார செஞ்சுட்டு வரும்போது அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னாகும் எப்பயுமே கோபம் வரும்போது என்ன ஆகும்னா அது தப்பான ஒரு சில ரிசல்ட் வந்துடும் இல்லைங்களா எத்தனை குடும்பங்களில் கோவப்படுறவங்க ரொம்ப கோவப்படுறவங்கனால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குன்னு அவங்கவுங்க உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஸோ அப்படிங்கும் போது இந்த பிரயோகம் அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த பிரயோகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது அந்த அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறைவனோட அருள்னால் இது கடவுளோட இது அருள்னால அவங்க ப அப்படியே படிப்படி படிப்படிப்படியாக அவங்க லைஃப்பில் மாறிடுவாங்கன்றதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகத்துக்கு நம்ம பண்ணுறதுக்கு எந்தெந்த இதில் மந்திர பிரயோகம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி அஷ்டமி பஞ்சமி இந்த திதிகளில் இந்த பூ பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் குலதெய்வம் இருந்தாலும் இல்லை ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருந்தாலும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு வந்து உங்கள் முறைப்படி பூஜைகள் செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரணும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பண்ணிட்டு வரணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த கால ஜாதகம் இப்போ ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறோட சம்மந்தமே இல்லாமல் அவர் கோவப்படுறார் செய்கிறாருன்னா எல்லாமே ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும் போது ஒருவேளை அந்த ஜாதக ரீதியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த ஜாதக ரீதியாக பார்க்குறதுக்கு பின்னாடி உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே இஷ்ட தேவதா வழிபாடு ஒருவேளை தசாபுத்தி அந்தரம் வந்து அவங்களுக்கு சரியில்லாமல் இருந்தாலும் நல்லவங்க கூட கெட்டவங்களாக தெரிவாங்க சில நேரங்களில் நல்லா இருக்கும்போது ஒரு தகரம் கூட தங்கமாக தெரியும் சில நேரத்தில் அவங்களுக்கு கெட்ட நேரங்கள் வரும்போது தங்கம் கூட தகரமாக மாறும் ஸோ இதுக்காக தான் அந்த ஜாதகத்தை பார்த்துக்க சொல்லுது ஒருவேளை அந்த கால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜைகளில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகரோட வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்ச பீஜ அக்ஷர மந்திரங்கள் எப்பயுமே நான் ஏன் அந்த பீஜ அக்ஷர மந்திரங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வரேன் சில பேர் கேட்குறீங்க அந்த சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்க வேதங்கள் படித்தவங்க என்னை கால் பண்ணி கேட்குறீங்க எங்கள் பீஜாட்சர மந்திரத்துக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் புரியணும் இந்த நிகழ்ச்சி நான் பண்ணக்கூடிய அடியேன் பண்ணக்கூடிய காரணமே ஒரு முந்நூறு எபிசோடு நெருங்க போகிறோங்க இது பண்ணுறதுக்கான காரணமே என்னென்னா ஒரு நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் என் நிகழ்ச்சி பிடிக்கும் எனக்கு தெரியும் எளிமையாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு புரியும் இப்போ நம்ம உட்காந்து அரை மணி நேரம் இந்த வேத மந்திரங்களை சமஸ்கிருதத்தில் வடமொழியில் இருக்கிறத சொன்னால் அது எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுனால தான் எளிமையான பீஜ மந்திரங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஒருவேளை பீஜ மந்திரங்கள் தெரியாத பட்சத்தில் ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிறது வக்ரதுண்டாய கணபதியோட மூல மந்திரத்தை பீஜ அட்சர மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும் இதை வந்து சத்தமாக சொல்லக்கூடாது இது வந்து எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் இந்த மந்திரத்தை செய்யணும் அப்புறம் எங்கள் மலையாளம் முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லணும் அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வரிங்க வரிங்க வரிங்கன்னு கூப்பிடுறது இதுக்கப்புறமா உங்க குலதெய்வம் வந்து காளியாக இருக்கிற பட்சத்தில் ஓம் காளி சரிஹா பராக்குன்னு வச்சுக்கலாம் ஒருவேளை மாடசாமி தான் உங்களுக்கு மாடசாமி தேவாய சரிகா பராக்குன்னு கூப்பிடலாம் ஒருவேளை குலதெய்வமே தெரியாதவங்களாக இருந்தால் ஓ மகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வமே நீ எங்கே இருக்க எங்களுக்கு தெரியல நீங்கள் தான் வரணும் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டை நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எந்த மூளைக்கு போய் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் குல தெய்வத்தை வணங்கலை அப்படின்னா அது பலன் கிடையாது நீங்கள் எந்த தெய்வத்தையுமே வணங்காமல் உங்கள் குலசாமி வழிபாடை மட்டும் செய்தாலே உங்கள் வீடு உங்கள் த உங்கள் பரம்பரை தலைத்தோங்குங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அதுதான் சாஸ்திரத்துலேயும் சொல்லப்படுது ஸோ அந்த குல தெய்வத்துக்கு அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க ஸோ அடுத்த லெவலுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகப்படி எந்த ஒரு ஜோதிடரை கேட்டாலும் இஷ்ட தெய்வங்களை சொல்லணும் இந்த இந்த காரணத்துக்கு இந்தந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்தந்த தெய்வம் காப்பாற்றும் இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒவ்வொரு சுவாமியாக கும்பிடுறத விட உங்களுடைய பிறவிக்கு எந்த தெய்வங்களை வழிபட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களோ அந்த சூட்சமத்தை தெரிஞ்சு நாளை வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழலாம் ஸோ அந்த ஜனனகால ஜாதகம் எங்கள்கிட்ட பார்க்குற போதே நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது கேட்கணும் இந்த இதுக்கு நான் என்னென்ன சுவாமியை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்க தெரியணும் அப்போ அந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பண்ணணும் இதை நூற்றி தடவை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் இதுக்கு நீங்கள் ருத்ராட்ச மாலையை யூஸ் பண்ணிக்கணும் அந்த ருத்ராட்ச மாலை விண்ணப்படாமல் இருக்கணும் உடையாமல் இருக்கணும் ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை நீங்கள் புதுசாக வாங்குறவங்களா இருந்தால் அதுக்கு கிளென்சிங் மெத்தட் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் நாள் நீங்கள் என்ன செஞ்சிக்கணும் அப்படின்னா இதில் பாலில் போட்டு முக்கிட்டு அதில் போட்டு வச்சிடணும் அப்போ நீங்கள் மனசார செய்ய வேண்டியது அதை டிப் பண்ணும்போது ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவவோம் ஓம் ஓம் சிவசிவ ஓம் சொல்லணும் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து தயிரில் போட்டு நீங்கள் பண்ணணும் இதுக்கு இல்லாமல் இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த மந்திரம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ருத்ரன் ருத்ரி புத்ரா வா வா சுவாமி அரியவா ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரம் தான் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசார சொல்லிகிட்டே வரும்பொழுது இந்த ருத்ரனும் ருத்ரியும் வந்து அந்த கோபத்தை குறைத்து வாழ்க்கையில் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேறினதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் ஓம் சுவாமியே சரணமையப்